நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி சபை தேர்தலின் முடிவுகள் இலங்கை அரசியலில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன மொழி கலாச்சாரம் அழிந்து போனது உனக்கு புரியுமா ஜெனிவா மனித உரிமை சபை மார்ச் மாதம் கூட இருக்கின்றது உள்ளாட்சி சபை தேர்தலிலே மஹிந்த ராஜபக்சவின் அணி அமோகமாக வெற்றி ஈட்டி இருக்கின்றது என்பது சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய சகல பத்திரிகைகளிலுமே முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன நிலவரம் ஐபிசி தமிழ் அந்த அடிப்படையிலே ஜெனிவா மனித உரிமை சபையிலும் அதன் தாக்கம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வணக்கம் மற்றும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் உள்ளூராட்சி தேர்தலின் முடிவுகளின் பின்னர் அடுத்த மாதம் அதாவது மார்ச் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள மனித உரிமை சபையின் கூட்டத்தொடர் மற்றும் அரசியல் மாற்றங்கள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளோம் அந்த வகையில் என்னுடன் கலந்துரையாடுகிறார் பத்திரிகையாளர் நிக்சன் வணக்கம் நிக்சன் வணக்கம் தாசினி வணக்கம் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் முடிவுகள் இலங்கை அரசியலில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன அதாவது கடந்த அரசாங்கத்தின் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் வெற்றியானது இந்த தேசிய அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டிருக்கின்ற அதிருப்தியின் வெளிப்பாடாகவே அமைந்திருக்கின்றது மகிந்த ராஜபக்சவின் கடந்த ஒன்பது ஆண்டுகால ஆட்சி மீண்டும் உருவாகுமா என்ற அச்சம் மக்கள் மத்தியில் குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகின்றது மைத்திரி ரணில் நல்லாட்சியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரசியல் ரீதியாக பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கவில்லை ஆனாலும் ராணுவத்தின் சோதனை கடுபிடிகள் வெள்ளைவேன் அச்சம் கடந்த மூன்று ஆண்டுகளாக இருக்கவில்லை இந்த நிலையில் மீண்டும் மகிந்தவின் ஆட்சி ஏற்படுமா என்று நினைக்கும் போது மக்கள் மத்தியில் பல ஏக்கங்கள் காணப்படத்தான் செய்கின்றன மினிமரு ஜெனிவா மனித உரிமை சபை மார்ச் மாதம் கூட இருக்கின்றது உள்ளாட்சி சபை தேர்தலிலே மஹிந்த ராஜபக்சவின் அணி அமோகமாக வெற்றி ஈட்டி இருக்கின்றது என்பது சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய சகல பத்திரிகைகளிலுமே முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன அந்த அடிப்படையிலே ஜெனிவா மனித உரிமை சபையிலும் அதன் தாக்கம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் மைத்திரி ரணில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இடம்பெற்ற ஜெனிவா மனித உரிமை சபையிலே ஒரு மென்மையான போக்கை ஜெனிவா மனித உரிமை சபை கடைபிடித்தது ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய வருகைக்கு சர்வேசம் ஆதரவாக இருந்தது ஆகவே மகிந்த ராஜபக்சவை பதவி கவிப்பதற்காகத்தான் ஜெனிவா மனித உரிமை சபை உள்ளிட்ட சர்வேச அமைப்புகள் செயற்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் அன்றே கூறியிருந்தோம் ஆனால் மீண்டும் மகிந்தவனுடைய ஆட்சி வரப்போகின்றது என்ற நிலையிலே ஜெனிவா மனித உரிமை சபையிலும் தாக்கங்கள் வரலாம் எப்படி என்று சொன்னால் மீண்டும் போர்க்குற்ற விசாரணை மனித உரிமை முதல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படக்கூடிய நிலைமை வரலாம் ஆகவே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கை அரசாங்கத்தை மாற்றி அமைப்பதற்காகத்தான் சர்வேசம் செயல்பட்டதை தவிர தமிழ் மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் சர்வேசம் செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கின்றோம் இனியும் அதை அழுத்தம் திருத்தமாக காண இருக்கின்றோம் அநேகமாக ஜெனிவா மனித சபையிலே மீண்டும் இந்த போர்க்குற்ற விசாரணை எடுபடுகின்ற பொழுதும் ஐந்த ராஜபக்ச மீதான அழுத்தங்களை கொடுத்து அவர் மீதான அதிருப்தியை ஏற்படுத்தலாம் என்று சர்வேசம் நினைக்கலாம் ஆனால் இம்முறை சற்று வித்தியாசமாகவே அணுகுமுறையை கையாளுவார் மகிந்த ராஜபக்ச ஏனென்றால் அவருக்கும் பட்டறிவு இருக்கின்றது எப்படி என்று சொன்னால் சர்வதேசத்தை எப்படி தன்வசப்படுத்த வேண்டும் என்ற அரசியல் ராஜாந்திரத்தை அவர் அணுகக்கூடும் குறிப்பாக கடந்த ஒன்பது ஆண்டு காலங்களில் அவருடைய ஆட்சியில் ஏற்பட்ட தவறுகள் அவருக்கே தெரிந்திருக்கும் ஆகவே அந்த தவறுகளை முழுமையாக திருத்தாவிட்டாலும் கூட தமிழர் குறித்த விவகாரத்திலே குறிப்பாக தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை தீர்க்கின்றபடியும் விடியம் மற்றும் இறுதிக்கட்ட போர்களே இடம்பெற்ற மனித உரிமை மீறல் மற்றும் இனப்படுகொலை என்று சொல்லப்படுகின்ற விடங்கள் எல்லாவற்றையும் அமர்த்தி வாசிக்கக்கூடிய அல்லது அதை வேறு கோணத்தில் திசை திருப்பி தன்னுடைய அரசாங்கத்தை நீடித்துச் செல்லக்கூடிய மற்றும் சர்வதேசத்தினுடைய ஆதரவை பெறக்கூடிய அணுகுமுறையை அவர் கையாளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அதற்கேற்ப தற்போதைய ஆலோசனைகள் இடம்பெறுவதாகத்தான் நாங்கள் அறிகின்றோம் ஆகவே தமிழ் தரப்பு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அடிப்படையிலும் இன பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய அல்லது இலங்கை அரசாங்கத்தை மையமாக கொண்டு சர்வேசம் நகரக்கூடிய தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மகிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்துவிட்டால் மீண்டும் சர்வேசம் கோபம் அடையும் ஆத்திரமடையும் ஆகவே அது தமிழ் மக்களுக்கு சாதகமாக அமையும் என்று நாங்கள் வெறுமனை வெளிப்படையாக கருதிவிட முடியாது மாற்றங்கள் வரலாம் மைந்த ராஜபக்சவை சர்வேசம் அணுகி சில வேலைகளில் அவரை ஆட்சியை அமர்த்திக்கொண்டு என்றால் மக்கள் விரும்புகின்றார்கள் அவருடைய ஆட்சியை மக்கள் எழுச்சியாக விரும்புகின்றார்கள் என்றால் அந்த மக்கள் எழுச்சியை மீறி சர்வதேசம் வேறு எந்த மாற்ற நடவடிக்கையும் எடுக்க முடியாது இது பொதுவாக அரசியல் விஞ்ஞானத்திலே பேசப்படக்கூடிய வடிவம் ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது சர்வதேசம் இந்த மக்கள் எழுச்சியோடு வருகின்ற இந்த மகிந்த ராஜபக்சனுடைய ஆட்சியை இனிமேலும் மாற்றியமைக்க முற்படாது வேண்டுமானால் அந்த ஆட்சியை வைத்துக் கொண்டு தங்களுக்கு ஏற்ற வகையிலான அஜெண்டாவை தங்களுடைய அரசியல் பொருளாதார நலங்களைக் கேட்ட முறையிலே மஹிந்த ராஜபக்சவை மாற்றியமைக்கக்கூடிய வேறு திட்டங்களில் ஈடுபடுவார்கள் அதற்கு மகிந்த ராஜபக்சவும் இணைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படி வருகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய இந்த விவகாரம் மீண்டும் கைவிடப்படக்கூடிய நிலைமை வரலாம் ஆகவேதான் தமிழ் தரப்பு தான் இந்த விடயத்திலே சரியான முறையிலே யோசித்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணத்திலே பாருங்கள் தமிழரசு கட்சி வெற்றி பெற்றாலும் கூட எந்த இடத்திலும் பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடைய வெற்றி என்பது தமிழ் மக்களுடைய அந்த உணர்வு புலிகளுடைய மறைவுக்கு பின்னரான தொடர்ச்சியான அரசியலை கொண்டு வந்தவர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்று அந்த உணர்வு அங்கே இருக்கின்றது அது மீண்டும் வெளிப்பட்டு வருகின்றது ஆகவே அந்த அடிப்படையில் தமிழரசு கட்சி என்ன செய்ய வேண்டும் அவ்வாறான அரசியல் போக்குரிகளோடு சேர்ந்து இந்த இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பை எப்படி எதிர்க்கலாம் என்பதும் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தாலும் சர்வேசம் அவர்களோடு இணைந்து போகின்ற பொழுது சர்வதேசத்தை எப்படி தங்கள் பக்கம் மாற்றி அமைத்து இந்த இனப்பற்றைக்கான தீர்வு இந்த போர்க்குற்ற விசாரணை கொண்டு வரலாம் என்ற விடயங்களை அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவையை இந்த தேர்தல் முடிவு வெளிப்படுத்தி நிற்கின்றது ஆகவே இந்த விடயத்திலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மாத்திரம் அல்ல புலம்பெயர் தமிழர்களுக்கும் பெரும் கடமை இருக்கின்றது என்ற அடிப்படையிலே எதிர்கால நகர்வுகளை கொண்டு செல்லக்கூடிய ஏற்பாடுகளை இவர்கள் தீவிரமாக இறங்க வேண்டிய ஒரு கால சூழல் தற்போது வந்திருக்கிறது ம்ாம்னிக்ச நீங்கள் கூறியது போன்று சர்வதேச நாடுகளால் உருவாக்கப்பட்ட மைத்திரி ரணில் நல்லாட்சி அரசாங்கம் மூன்று ஆண்டுகளில் பலவீனமடைந்தமைக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன குறிப்பாக இனப்பிரச்சினை தீர்வு விவகாரத்தில் மஹிந்த ராஜபக்ச போன்று இனவாத கொள்கை அவர்களிடமும் மறைமுகமாக இருந்தமையும் ஒரு காரணம் தேர்தல் தோல்வியின் பின்னர் கூட மைத்திரி ரணில் அதனை உணரவில்லை என்பதையே அவர்களுடைய கருத்துகள் வெளிக்காட்டுகின்றன நேற்று திங்கட்கிழமை இரவு ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதாவது மைத்திரிபால ஸ்ரீசேன் தலைமையிலான ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சி நீண்ட நேரம் கூடி பேசியிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரை அந்த பேச்சு தொடர்ந்து இருக்கின்றது என்ன பேசியிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே பிரச்சனை எதுவும் வெளிப்படவில்லை என்ன பேசினார்கள் என்று எதுவுமே தெரிய வரவில்லை ஆனால் இந்த நல்லாட்சியை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை எப்படி கொண்டு செல்லலாம் என்பது குறித்து பேசியிருக்கின்றார்கள் அந்த பேச்சுக்குள்ளே அவர்கள் மஹிந்த ராஜபக்சவை கை செய்யக்கூடிய இரண்டு வகையான சிந்தனைகள் ஒன்று தென்பகுதியை மையமாக கொண்ட ஊழல் மோசடி நடவடிக்கைகள் அதிகார துஷ்பிரயோகம் என்பது மகிந்த ராஜபக்சவுக்கு கூறியது அது சிங்கள மக்களும் அதை எதிர்பார்த்தார்கள் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று இரண்டாவது போர்க்குற்ற விசாரணை மனித உரிமை முறையில் மக்களுடைய பிரச்சனை விவகாரம் ஆகவே இந்த இரண்டு விடயங்களே குறிப்பாக இந்த ஊழல் விவகாரத்திலே கூட மஹிந்தவை உள்ளே போட வேண்டும் என்று இவர்கள் நினைக்கவில்லை நேற்று இடம்பெற்ற பேச்சிலே கூட அதை பற்றி பேசினார்களா அல்லது இன நாங்கள் தீர்க்காமல் விட்டமேதான் இதற்கு காரணம் ஜெனிவா மனித கடும் அழுத்தங்களை ஏற்று அதற்கேற்ப நடவடிக்கைகளை முன்வைக்கவில்லை அதுவும் ஒரு காரணம் என்று இவர்கள் பேசினார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக அது இருக்காது உள்ளது ரீதியாக நாங்கள் அறிந்த விடயத்திலே குறிப்பாக இந்த இரண்டு கட்சிகளுமே பேசிய விடயம் என்னவென்றால் இரண்டு வருட ஆட்சியை எப்படி மகிந்த ராஜபக்சவை கவிழ்க்க முடியும் அல்லது அவருடைய செல்வாக்கை குறைக்க முடியும் என்பது குறித்து பேசி இருக்கின்றார்கள் என்று அறிகின்றோம் ஆனாலும் அந்த விடயத்திலே கூட மைத்திரி ரானிலக்கிடையே இணக்கப்பாடு ஏற்படவில்லை என்று தெரிகின்றது அடுத்து வரக்கூடிய இரண்டு கால ஆட்சியை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே இரண்டு பேருமே குழப்பமான நிலையில் இருக்கின்றார்கள் ஆக நீங்கள் பாருங்கள் இதுவரைக்கும் கூட இவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற விடயம் யுத்தம் முடிவடைந்து விட்டது முடிவடைந்து எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் இப்படிதான் அரசியல் போய்கொண்டிருக்கின்றன தங்களுக்குள்ளே குத்துப்படுகின்றார்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தை கவனிக்கவில்லை ஆனால் காணிகளை விடுவித்திருக்கின்றார்கள் சில சில சோதனைச்சாவடிகளை அகற்றி இருக்கின்றார்கள் அது வேறு யுத்தத்தினுடைய பக்க விளைவுகளுக்கான தீர்வு என்பது வேறு தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வு என்பது வேறு ஆனால் அந்த விடியம் குறித்து இதுவரையும் இந்த இரண்டு பிரதான கட்சிகளும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை மீண்டும் மீண்டும் குழப்பமான நிலைமை அல்லது இனவாதத்தை பேசுகின்ற முறையைத்தான் கையாளுகின்றார்கள் பாருங்கள் ஜேவிபி அது வெளிப்படையாக வினிவாகத்தை பேசியது கடந்த மூன்று ஆண்டு கால நல்லாட்சியே தமிழ் மக்களுக்காக நியாயத்தை பேசியது ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற நல்லாட்சியின் தோல்வியின் பின்னர் அந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் சொல்லவில்லை ஆனால் மகிந்த ராஜபக்சேவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒரு மணி சொல்லுகின்றார்கள் என்ன நடவடிக்கை தென்பகுதிய மையமாக கொண்ட அதிகார துஷ்பிரயோகத்துக்கான நடவடிக்கையா ஊழல் குற்றச்சாட்டுக்கான நடவடிக்கையா அல்லது போர்க்குற்ற விசாரணை இறுதிக்கட்ட யுத்திகட்ட யுத்தின் போது மஹிந்த ராஜபக்சே அரசாங்கம் செயல்பட்ட முறைமைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை கூறுகின்றார்களா ஜேவிபியை பொறுத்தவரையிலே அவையெல்லாம் பிரச்சனை அல்ல தமிழ் மக்கள் சார்ந்த விவகாரங்கள் இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்ற இனப்படுகொலை சிறப்பான விடயங்கள் மன உரிமை முதல் விடயங்கள் எதுவுமே ஜேவிபிக்கு பிரச்சனை இல்லை ஜேவிபிக்கு என்ன தேவை என்றதான் மஹிந்த ராஜபக்சனுடைய தென்பகுதியை கொண்டு அதிகார துஷ்பிரியோகம் ஊழல் குற்றச்சாட்டு அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த விடயத்தில் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் அது நடக்கவில்லை ஆனால் அதை பற்றி தான் இப்போது பேசுகின்றார்கள் இதை நல்லாட்சியர் சங்கம் செய்திருந்தால் அது மாறி இருக்கும் சொல்கின்றார்கள் ஆகவே இந்த தென்பகுதியை கொண்ட எந்த கட்சியிலாக இருந்தாலும் அந்த கட்சிகள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தையும் அதை தொடர்கின்ற முறமையையும் அதன் பின்னதான ஊழலையும் பற்றி பேசுகின்றார்கள் ஒழிய தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு செய்யப்படவில்லை இதுதான் இந்த அரசியல் குழப்பத்துக்கு முரண்பாட்டுக்கு காரணம் என்று இதுவரையும் உணர்ந்த பாடாக இல்லை தேர்தல் முடிவின் பின்னரும் கூட உணர்வுகள் சரியாக வெளிப்படவில்லை என்பதையே தேர்தல் முடிவடைந்த பின்னர் அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த விடயத்தில் புலம்பெயர் தமிழர்களும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் தான் இணைந்து தற்போது தமிழ் கட்சி தோல் கண்ட தமிழ்ச்சு அதிகப்படியான சபைகளை பெறவில்லை ஆகவே காங்கிரஸோடும் ஏனைய கட்சிகளோடும் ஒன்று சேர்ந்து எதிர்வரும் காலங்களிலே இலங்கை அரசு என்று எதிர்க்கக்கூடிய செயற்பாடுகளிலே இவர்கள் எப்படி ஈடுபட போகின்றார்கள் என்பதை மைத்துக் கொண்டுதான் அரசியல் நகர்வுகளை அடுத்ததாக பேசக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் இருந்து இன்று செவ்வாய்க்கிழமை வரை மைத்ரியும் ரணிலும் சந்தித்து பேசுகிறார்கள் ஆனால் முடிவுகள் எட்டப்படவில்லை என்ன பேசுகின்றார்கள் நல்லாட்சியில் தோல்விக்கான காரணம் வெளிப்படையாக தெரிந்த போதிலும் இவர்கள் பேசுவதற்கு என்ன இருக்கின்றது தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை முப்பது ஆண்டுகால யுத்தம் முடிந்த பின்னரும் தீர்க்கப்படாமைதான் இந்த அரசியல் அவலநிலைக்கு காரணம் என்பதை மைத்திரி ரணில் மாத்திரமல்ல ஏனைய சிங்கள கட்சியினரும் இதுவரை உணரவில்லை அல்லது தெரிந்தும் மூடி மறைக்கின்றார்களா அதற்கு என்ன காரணம் நல்லதினர்களே மற்றொரு நிலவரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்துரையாடியிருந்தார் பத்திரிகையாளர் நிக்சன் நன்றி நிக்சன் நன்றி தார்சினி நன்றி மீண்டும் மற்றொரு நிலவர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஐயாதுரை ஆதவனுடன் கொழும்பு கலையகத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் டார்சினி புஷ்பராஜ்